சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சு சிந்தக் கலைவாணர் அப்படின்னு பேர் வாங்கின என் அன்பு தம்பி விவேக், எப்படி சொல்கிறது, அவருடைய மறைவுக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் நம்மளோட இல்லாமல் போனதுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிற இது வார்த்தைகளால் அவருடைய குடும்பத்துக்கோ அவருடைய ரசிகர்களுக்கோ கலை உலகத்திற்கோ எனக்கோ ஆறுதல் சொல்லும் என்பது ஒரு முடியாத காரியம்தான். தம்பி, உன்னை இழந்து வாடும் கோடிக்கணக்கான சகோதரர்களில் ரசிகர்களில் நானும் ஒருவன் தம்பி. என்ன பேசுறதுன்னு தெரியல. சடங்கலின் கலைஞன், சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட நடிகர் விவேக் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர் இன்றைக்கு நம்மை எல்லாம் வருத்தத்தில் ஆழ்த்திவிட்டு சென்று விட்டார். அவருடைய இழப்பு என்பது தமிழ் திரையுலகிற்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமானது. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். ஹாய் ஃபேம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விவேக் சார் வாஸ் நாட் ஓன்லி அன் ஆக்டர், ஹி வாஸ் ஆல்சோ அன் என்வாயர்மெண்டலிஸ்ட். அவர் வந்து 33 லட்சம் மரங்களுக்கு மேலே சோலோவாக பிளான் பண்ணியிருந்தார், விச் இஸ் நாட் அ ஸ்மால் டாஸ்க். லெட்ஸ் கீப் இஸ் ட்ரீம் அ லைஃப், பிளான்ட் அ ட்ரீ இன் இஸ் நேம். நான் இன்றைக்கி ஒரு ட்ரீ பிளான் பண்ண போகிறேன் அண்ட் ஐம் கூட கால் இட் மங்களம். லெட்ஸ் டூ திஸ் ஃபார் ஹிம். மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். வெறும் காமெடி மட்டும் பண்ணிட்டு போயிடாமல் அவருடைய மனசுக்குள்ள தோணுன விஷயங்களை, கருத்துக்களை காமெடியாக அழகாக அற்புதமாக மக்கள் மனசில் இறக்கியவர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நினைச்சவர், நிறைய மரங்கள் நட்டிருக்கார். ஸோ அவரோட நான் ஒரு படம் ஒர்க் பண்ணுவேன், தமிழன் படம். அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணாலும் செம்மையாக இருக்கும், ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருக்கும். சிரித்து பேசிட்டே இருப்பார், தோல் மேலே கை போட்டே இருப்பார். அந்த நினைவுகள்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படி ஒரு இழப்பு. அவர் காமெடி நடிகரை தாண்டி ஒரு சுற்றுச்சூழலில் வந்து ஆர்வம் காட்டுவார், நிறைய மரம் நடுவார். ஸோ அவரோட ஆசை என்னென்னா, நிறைய மரம் நடன்றது தான் அவருடைய நினைவை போற்றும் வகையில், அவருடைய ஆத்மா சார்ந்து அடைகிற வகையில் அவர் விட்டு போன பணியை, அதே மரம் நடும் விழாவும் மரம் நடுவு விஷயத்தையும் நாம் எடுத்து பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ மற்றவங்களுக்கு நான் சொல்கிற விட, நானும் அதை முன்னின்னு ஒரு படம் ஆரம்பிக்கும் போதும் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இத்தனை எண்ணிக்கையில் மரணம் நடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அவருடைய ஆசை நிறைவேற மாதிரியும் அவட ஆத்மா சாந்தடைகிறதுக்கும் நான் இந்த பணியை நான் செய்யலான் இருக்கேன். நீங்களும் இதில் ஆர்வம் காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய வேண்டுகோள். விவேக் சார், அவரோட ஆத்மா இறைவனோட அன்பாக போய் சேர்கிறதுக்கு என்னோட இறைவனை வேண்டிக்கிறேன். சிரிப்பின் மூலமாக நம்மளை எல்லாம் சிந்திக்க வச்ச அண்ணே விவேக் இன்னைக்கு உயிரோட இல்லை. அண்ணே, அருமையான வார்த்தை. அரசாட்சி படத்தில் முதல் நாள் அவர் கூட வேலை பார்க்கும்போது, நானும் அமெரிக்கன் காலேஜ்னு தெரிஞ்ச உடனேயும் கட்டி தெளிவி நீ என் தம்பிடான்னாரு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அவர் எனக்கு அண்ணன். எனக்கு கூட பிறந்த அண்ணன் கிடையாது, ஒரு அண்ணனா. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பேசுவேன். அவர் வாயிலிருந்து பாசிட்டிவ் வார்த்தைகள் கேட்டிருக்கனே தவிர ஒரு நாளும் நெகட்டிவ் வார்த்தை நான் கேட்டதே கிடையாது. தூண் மாதிரி இருப்பார். இல்லை, நம்மெல்லாம் அழகதை பார்க்கக்கூடாதுன்னா கண்ணை மூடிட்டார்னு நினைக்கிறேன். எங்க இருந்தாலும் அண்ணனோட ஆசீர்வாதம் என் கூட இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த குடும்பத்துக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள்.